ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடர் அரபி எமிரேட்ஸ் வந்து நடக்க இருக்கு. அரபி எமிரேட்ஸில் இதுவரைக்கும் நடந்திருக்கும் ஐபிஎல் தொடர்களின் போட்டியின் வெற்றி புள்ளி அடிப்படையில் அங்கு நடக்கின்ற போட்டியில் யார் வந்து கெத்தான அணி, அதாவது எந்த அணி கோப்பையை விடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய அணிகள் அப்படின்றத பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். தற்போது கொரோனாவின் கோர தாண்டவத்தினால இந்தியாவில் நடக்க இருந்த ஐபிஎல் போட்டி ஒத்தி வைக்கப்பட்டது. தற்போது இந்த வருடம் நடக்க இருந்த இருதொரு போட்டிக்கான உலக கோப்பை தற்போது ஒத்தி வைக்கப்பட்டதனை தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் தற்போது அரபு எமிரேட்ஸில் ஐபிஎல் போட்டியை நடத்துவதற்கு பிசிசிஐ திட்டமிட்டு அதற்கான அனுமதியும் பெற்றுட்டாங்க. அரபு எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று சர்வதேச மைதானங்கள் வந்து ஐபிஎல் போட்டியை நடத்தக்கூடிய அளவு மிகவும் ஏத்த வகையில் தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கு இருக்கக்கூடிய மூன்று மைதானங்கள்ல இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டியும் அங்கு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2014 சில காரணங்களால இந்தியாவில் ஐபிஎல் போட்டி ஆரம்ப கட்டத்தில் நடத்த முடியாம இருந்தது. இதன் காரணத்தால 20 போட்டிகள் பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸ்ல வந்து நடத்தப்பட்டது. அந்த 20 போட்டிகளில் எந்த அணி அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே அணியை தவிர மற்ற அணிகளின் புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் தலைகீழா இருக்கு. அதாவது இந்தியாவில் நடக்கின்ற ஐபிஎல் போட்டியின் புள்ளிகள் மற்றும் அங்கு நடந்த ஐபிஎல் போட்டியின் வெற்றி புள்ளிகளை வைத்து பார்க்கும்போது எல்லாமே தலைகீழா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அங்கு நடந்திருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் அனைத்து அணிகளுமே தலா 5 போட்டிகளை வந்து விளையாண்டாங்க. இதுல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி மட்டும்தான் தான் விளையாண்ட 5 போட்டிகளுமே வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வருடத்துல அவங்க இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு சிஎஸ்கே அணி ஓரளவு சிறப்பாக விளையாண்டிருக்காங்க. அதாவது அவங்க விளையாடிய 5 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் 4 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தான் அந்த மண்ணில் விளையாண்ட 5 போட்டிகளுமே தோல்வியை தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்கள தவிர மற்ற அணிகள் அனைத்துமே 2 அல்லது 3 வெற்றிகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய 3 மைதானங்களும் மந்தமான பிச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சொந்த மைதானமான சேப்பாக் மைதானத்தை போல சுழற்பந்து பிச்சுக்கு சாதகமான மைதானம். அங்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கு T20 போட்டிகளின் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 150 ரன்னாக தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஸ்பின்னர்களுக்கு அந்த மைதானத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய 3 மைதானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் கிரிக்கெட் மைதானம், ஷார்ஜாவில் உள்ள ஷார்ஜா கிரிக்கெட் அமைப்பு மைதானம் ஆகிய 3 மைதானங்கள் தான் அரபு எமிரேட்ஸில் வந்து இருக்கு. இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரில் ரசிகர்கள் நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கையை பொறுத்து அந்த மைதானத்தின் அளவை வந்து நாம் மதிப்பிடலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா துபாய் மைதானத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பார்ப்பதற்கான எண்ணிக்கை 25,000 ஆகும். அபுதாபி மைதானத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை 20,000. ஷார்ஜா மைதானத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அமரக்கூடிய இருக்கைகளின் எண்ணிக்கை 15,000 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல பாத்தீங்கன்னா 2014 அபுதாபியில் 7 போட்டிகள் நடந்தது, துபாயில் 7 போட்டிகள், ஷார்ஜாவில் 6 போட்டிகள் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல பாத்தீங்கன்னா மற்ற 2 மைதானங்களையும் 150 அப்படிங்கிறது தான் சராசரி ஸ்கோரா T20 போட்டியில் அமைஞ்சிருக்கு. அதே போல ஷார்ஜா மைதானத்தில் மட்டும்தான் 158 அப்படிங்கிறது T20 போட்டியின் சராசரி ஸ்கோரா அமைஞ்சிருக்கு. அங்கு நடந்திருக்கக்கூடிய போட்டிகளின் புள்ளி பட்டியலை எடுத்து பார்க்கும்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் சிஎஸ்கே அணி இந்த 2 அணிக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இதையெல்லாம் சமாளித்து எந்த அணி இந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.